நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம் வேறு வசனமே கிடையாது இருக்கிற வேதாகமத்தை எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை திறந்து வச்சுக்கோங்க நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் முழுமையுமே நான் வாசித்து விளக்கணும் அப்படின்னு யோசித்தேன் நேரங்கிறது இப்போ நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கலை இன்றைக்குள்ள தலைப்பு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் ஒரு கல்லினுடைய கதையை சொல்ல போகிறேன் ஒரு கல்லினுடைய கதை ஆ என்ன கல் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் ரிஜெக்டட் அண்ட் காஸ்டவே ஸ்டோன் ரிஜெக்டட் அண்ட் காஸ்டவே ஸ்டோன் அந்த முதல் அந்த இருபத்தொன்பது வசனங்களையும் இன்றைக்கு நம்ம வாசிக்க போகிறோம் அந்த கதையை தான் இன்றைக்கு நான் கதையாகவே உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஒரு பிரசங்கம் இல்லை ஒரு கல்லின் கதை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நம்ம வாசிப்போம் வீடு கட்டுகிறவர்கள் எல்லாம் நல்ல அவங்க தொழிலில் அறிவு உள்ளவங்க வீடு கட்டுறவங்க அந்த வீடு கட்டுகிறவர்கள் இந்த கல் ஒன்றுக்கும் ஆகாது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஸ்பன்னவே விசிறி அடிச்சிட்டாங்க வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது அப்படின்னு அவங்க தப்பாலாம் சரி அவங்க நினச்சாங்க இது ஆகாது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு விசிறி அடிச்சிட்டாங்க வீடு கட்டுகிறவள் ஆகாது என்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று சீஃப் கான்ஸ்ட் ஹெட் கான்ஸ்டோ மூளைக்கு முக்கியமான கல் ஆயிற்று அது எப்படி ஆயிடுச்சு வீடு கட்டுகிறவள் ஆகாதுன்னு துறப்பட்டாங்க அவங்களுக்கு தொழில் தெரியும் இந்த கல் லாயக்கில்லைன்னு தூக்கி அடிச்சிட்டாங்க அந்த கல் அந்த கல் எதுக்கு லாய்க்கில்லை இடையில் ஒரு செங்கல் வைக்கிறது கூட லாயக்கில்லை அதை அஸ்திவாரத்தில் பயன்படுத்த முடியாது அதை வந்து நம்ம இடையில் கூட வைக்க முடியாது அது ஒன்று லாயக்கில்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க அந்த கல் மூளைக்கல் மாத்திரமில்ல முக்கியமான கல்லாக அதான் முக்கிய அந்த கல்லில் தான் அந்த ஓடே நிற்கிது அப்படி ஒரு கல்லாய் மாறிற்று அது எப்படிங்க ஆச்சு கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது நம்ம பார்வைக்கு அது ஆச்சரியமாக இருக்குது தூக்கெரிஞ்ச கல் எப்படிங்க தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று அது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த சங்கீதம் யார் எழுதினது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது எந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே அறுதிவிட்டு சொல்ல முடியவில்லை எல்லாமே ஒரு யூகமாக கணிப்பாக இருக்கிறது அதில் குறிப்பாக மூன்று யூகங்கள் உண்டு சவுளால் ஆகாது என்று தள்ளப்பட்ட தாவீத் நாட்டை விட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்ட தாவீது ஒரு காலகட்டத்தில் திரும்ப ராஜாவாக வர்றான் ஆகாது என்று தள்ளப்பட்ட தாவி இது ராஜாவாக வர்றான் இது அந்த காலத்தில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஒரு யூகம் ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சில குறிப்புகள் இடையில வருது ரெண்டாவது சொல்கிறாங்க இந்த எசைகிஆர் ராஜா மரணத்துக்கு ஏதோ வியாதியா இருந்தான் அவன் செத்து போவான்னு நினச்சாங்க ஆண்டு உனக்கு ஜீவனை கூட்டி கொடுத்தாரு எசைகி எழுதுன சங்கீதம் அப்படின்னு சில யூத வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க அதுவும் முழுமையாக ஏற்படையதல்ல கேள்விகள் இருக்கு மூன்றாவது சொல்கிறாங்க இவங்க பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபோது கால தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆனாலும் இவங்க ஒரு நாடாக திரும்பி வர்றாங்களே அப்படி திரும்பி வந்தபோது எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க அதுவும் ரொம்ப ஏற்புடையதாக இல்லை பிரிய இது எப்போ எழுதப்பட்டதோ ஆனால் ஒன்று நிச்சயம் இட்ஸ் வெரி அப்பேரண்ட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் அங்கே என்ன பார்க்குறோம் இந்த சங்கீதம் வந்து ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் என்ன தேங்க்ஸ் கிவிங் சாங் ஒருவன் ஆகாது என்று தள்ளப்படுகிறான் ஆகாது என்று தள்ளப்பட்டான் அவன் பல நெருக்கங்கள் வழியாக போகிறான் இப்போ ஆகாது என்று தள்ளப்பட்ட அவன் ஒரு காலகட்டத்தில் முக்கியமான மூளைக்கு தலைக்கல்லாக மாறி விடுகிறான் தலைக்கல்லாக மாறி விடுகிறான் எப்படி நடந்துச்சு அவன் தான் இப்போது தேவாலயத்தில் காணிக்க செலுத்த வர்றான் அப்படி தூக்கி எறியப்பட்டவன் தலைக்கல்லாக மாறி தேவாலயத்தில் காணிக்க செலுத்த வருகிறான் பிரியமானவரில் அவனுடைய வாழ்க்கையில் வந்த ஆபத்துக்கள் அந்த ஆபத்தில் வந்து கத்திரி எப்படி அவனை விடுவித்தார் ஆ பிரியமானவர்கள் இது யாருடைய கதை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பனித்தளத்தில் ஊழிய பாதையில் இது ஒரு சூழ்நிலையில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் என்ன மட்டும் போன ஏசு என்ன மட்டு போன உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கலங்க உங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏதாவது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தள்ளி வச்சிட்டாங்க இப்படி ஆகாது என்று தள்ளி வைக்கப்பட்ட நீங்கள் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக மாற்றிங்க மாட்டிங்க இடையில இவ்வளோ நெருக்கங்கள் கஷ்டங்களை சந்திச்சு இந்த ஆகாது இந்த தள்ளிப்பைக்கப்பட்ட காலத்துக்கும் தலைக்கு மூளைக்கல்லான காலத்துக்கும் இடையில் என்ன நடந்துச்சு கத்தர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதாங்க இந்த சங்கீதம் இது யார் எழுதுனாங்கிறது நம்ம கதை அந்த கல்லின் கதை கல் கதை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரியமானவர்களே இது ரொம்ப ஒரு நாடகம் போல் எனக்கு ஆரம்ப காலத்திலே நாடகத்துறையில் ஈடுபாடு உண்டு இதை ஒரு நாடகம் போல் பார்க்கணும் முதல் இருபத்தி ஓரு வசனங்களில் இதெல்லாம் எல்லாம் பாயிண்ட் இந்த ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸஸ் அந்த சங்கீதக்காரன் பேசுகிறான் தன்னுடைய அனுபவங்களை அந்த சங்கீதக்காரன் பேசுகிறான் இருபத்தி ரெண்டாம் வசனத்துலேருந்து அந்த சங்கீதக்காரன் இப்போது தலைக்கு மூளைக்கல்லாக வர்றான் அந்த கல் தலைக்கு மூளைக்கல்லாக வருது அதை பார்த்து பிரமித்து ஆசாரியர்கள் மற்றும் மக்கள்லாம் பேசுகிறாங்க யோ இது ஆகாது தள்ளப்பட்ட கல் இப்படி தலைக்கு மூளைக்கல் ஆயிட்டே அப்படின்னு பேசுகிறாங்க மூன்றாவது திருமாவனை இந்த சங்கீதக்காரனே ரெண்டு வார்த்தை பேசி முடிக்கிறான் பிரியமானவர்களே முதல் இருபத்தி ஓரு வசனங்களில் சங்கீதக்காரன் முதல் நான்கு வசனங்களில் என்ன சொல்கிறான்னா எல்லாரையும் கூப்பிட்டு பா கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்ன உள்ளதுன்னு சொல்லுங்க இஸ்ரேவேல் வம்சத்தாரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க இஸ்ரேல் வம்சத்தார் மாத்திரமல்ல ஆறோன் குடும்பத்தாரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க அது இஸ்ரேல் வம்சத்தாரும் கத்துடைய ஊழியக்காரங்களும் மாத்திரமல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவள் கர்த்தரை கனம் பண்ணுகிறவள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தேவனை ஆராதிக்கிறவள் எல்லாரும் சொல்லுங்கள் இந்த தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர் நல்லவர் அவருடைய கிருபை என்று உள்ளதென்று சொல்லுங்க அப்படிங்கிறார் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் மட்டுமாக அவன் வாழ்க்கையில் பார்த்த நெருக்கங்கள் கஷ்டங்கள் பாடுகள் அதிலிருந்து கத்தை தன்னை எப்படி விடுவித்தார் என்று விவரித்தார் பதினேழு பதினெட்டு வசனங்களில் எப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்த டேஞ்சர்ஸ் அதில் இருந்து கத்திர எப்படி அவரை விடுவித்தார் எதுக்காக விடுவித்திருக்கார் மரண கண்ணிக்கு ஏன் விலக்கி காத்தா அப்படி அதிசயங்களை விவரிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இப்போ காணிக்க செலுத்துறதற்காக தேவாலயத்துக்கு வருகிறார் காணிக்கை செலுத்துறக்க தேவாலயத்துக்கு வருகிறார் பிரியமானவர்களே கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு அங்கே வந்து அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் அங்கே ஒரு ஜனம் கூடி வந்திருக்கும் அவங்களெல்லாம் பார்த்து கத்த செய்த கிரியைகளை அவர் விவரிக்கிறார் இது முதல் பகுதி ரெண்டாவது பகுதி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இவர் உள்ளே வர்றதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆசாரியர்கள் அங்கே இருக்கிற மற்ற எல்லாம் பிரமித்து இது எப்படி நடந்துச்சு கர்த்தர் ஆகாது என்ற தள்ளினார் இவர் எப்படி தலைக்கு மூளைக்கல்லாகிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து பிரமித்து தேவனுடைய செயலுக்காக தேவனை போற்றுகிறார்கள் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருபத்தி நான்காம் வருஷம் இருபத்தி நான்காம் வசன ஒருத்தர் வாசித்து கடந்து போவோமே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் நம்மெல்லாம் பாட்டு பாடுறோம் நாள் இதுவே கத்தர் உண்டு பண்ணின நாள் இதுவேன்னா நம்ம என்ன நினச்சிக்கோ ஞாயிற்றுக்கிழமை கத்தர் உண்டு பண்ண நாள் அப்போ மற்ற நாளில் என்ன பேய்பிசாசாக உண்டாக்கிச்சு எல்லா நாளும் கத்தர் உண்டு பண்ண நாள் தான் அப்போ எந்த நாள் அங்கே பாடுறாங்க கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கதர்சனமாக நான் சொல்கிறேன் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை இவனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க நீங்கள் நிறைய நெருக்கம் இக்கட்டு கஷ்டத்தின் வழியாக வந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் மாற்றி எந்த இடத்துல உங்களை நிந்தித்தாங்களோ அவமதித்தாங்களோ தூக்கி எரிஞ்சாங்களோ அதே இடத்துல உங்களை கர்த்தர் மீண்டுமாக பிரகாசம் உள்ள ஒரு கல்லாய் நிறுத்துகிறாரே அதுதான் கத்தர் உண்டு பண்ணின நாள் கரங்களை தட்டி கத்தரை சோதரிப்போமா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணின நாள் இது கர்த்தர் உண்டு ஏதோ கர்த்தர் உண்டு பண்ண நாள் ஆகாதுன்னு தூக்கி எரிஞ்ச ஆள் இப்போ பலி செலுத்த வாரான் ராஜாவ தலைக்கு மூளைக்கல்லாக வாராய் இதான் யா கத்தர் உண்டு பண்ண நாள் இன்னொருதரோட கரங்களை தட்டி கத்திர சோதிட்டு அந்த ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் நாள் தான் கத்தர் உண்டு பண்ணின நாள் அந்த கல்லினுடைய வரலாற்று உங்கள் வரலாற்றில் எது முக்கியமானனாலே கர்த்தர் உங்களே ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக செய்யோன்னு ஒரு ஒரு கல்லாய் வைப்பார் பாருங்க அதான் கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணி இதில் மகிழ்ந்து கழி கூறும் இது நம்ம பார்வைக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பிரியமானவர்களே அப்புறம் எல்லோருமா சேர்ந்து கத்திரை துதிப்போம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார் ஏ இருபத்தொம்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த முழு சங்கீதத்தையும் சுருக்கமாக சொன்னால் தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் ஆகாது என்று தூக்கி எறியப்பட்ட ஒரு கல் அது தலைக்கு மூளைக்கல்லாக மாறுகிறது மாறி அது இப்போ வலி செலுத்த வருது அந்த கல்லின் கதை தான் இந்த நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் முதல் இருபத்தி ஓரு வசனங்களிலே அந்த கல்லின் கதையை நம்ம பார்க்கணும் இப்போ என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கல் எப்படி இப்படி மாறியது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் எப்படி தலைக்கு மூளைக்கல்லாய் கல்லாக மாற்ரு அப்படின்னு பார்க்க போகிறோம் எத்தனை பேர் பார்க்க ஆசையாக இருக்குது கை வைத்தோரில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இவ்வளோ பெறத்த நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஆசை இல்லையா சரி கதை நல்லவர் வாசிங்க ஒன்றாம் வசனத்துலேருந்து ஐந்தாம் வசனம் மட்டுமாக கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்று இஸ்ரேவேல் சொல்வதாக இஸ்ரேவேல் சொல்வதாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக சபையார் சொல்லுங்க ஊழியக்காரர் ஊழியக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லுங்க கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் சொல்லுங்க ஏன்னா நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நெருக்கம் வருங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நெருக்கம் நம்ம தப்பு செய்தனால தான் நெருக்கம் என்ற நெருக்கம் வந்துச்சு நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்னை விசாலத்திலே கொண்டு வைத்த உங்கள் தொழிலில் உங்கள் பிஸ்னஸில் நான் சிலருக்காகலாம் நேற்று இதை ஆயத்தப்படுத்தும் போது ஜெபம் பண்ணேன் இதை கேட்க தான் கத்தர் உங்களை கொண்டு வந்திருக்கார் பயங்கரமான நெருக்கம் இந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்க கர்த்தரங்களை விசாலத்திலே கொண்டு வைப்பாங்க கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது இங்கே கிருபை என்பது ஆங்கிலத்தில் மேசி என்று இருக்கும் இது இரக்கம் என்ற பொருள் இல்லை சில மொழிபெயர்ப்பில் லவ்விங் கைண்ட்னஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் அப்படிலாம் போட்டு போட்டிருக்கும் அவருடைய பொருள் என்னவென்றால் அன்பு செய்கிற மாறாத அவருடைய இயல்பு அன்பு செய்கிற மாறாத அவருடைய இயல்பு அது பார்த்து மகசி பிரியமானவர்களே அவருடைய அந்த கருவை மகசி என்று நாங்கள் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் அன்பு செய்யணுங்கிறது அவருடைய இயல்பு நம்ம குடலை உருவி அவர் மாலையாக போட்டுக்கணும்னு நினைக்கிற ஒரு தெய்வம் அல்ல நம்முடைய ரத்தத்தை குடிக்கிறதற்காக துடிக்கிற ஒரு தெய்வம் அல்ல நமக்காக ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம் அவருடைய சுபாவமே இயல்பே நாம் ஆராதிக்கிற அந்த தெய்வத்துடைய இயல்பே நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற இயல்பு பிரியமான கிருவை என்றும் உள்ளது அப்படிங்கிறது எவர் அப்படின்னா இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் இஸ் ஆக்டிவ் ஈவன் இன் த டைம் அவுட் ஆஃப் மைண்ட் அதாவது ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக பத்து வருஷம் எவ்வளோ நாள் அவர் எனக்கு நன்மை செய்யணும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறார் உங்கள் சிந்தனைக்கு நீ யோசிக்கிற திறனுக்கும் அப்பாற்பட்டு அவர் உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற இயல்பே உடையவர் அதனால் அவரை பற்றி முதல்ல அவர் சொல்கிறார் அந்த கல் சொல்லுது என் தேவன் ஜபத்தை கேட்கிற தேவன் குறிச்சிக்கோங்க இந்த கல்லுடைய கதை என்ன நெருக்கம் எவ்வளோ காலமானாலும் சரி பத்து வருஷமாக பதினாலு வருஷமானாலும் சரி நான் ஆராதிக்கிற தேவன் நெருக்கத்தில் நான் கூடும்போது என் ஜபத்தை கேட்பார் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவாராமே கதவாய்த்தி கத்திரி சோத்திரி போமா ரெண்டாவதாக அந்த கல்லுக்காக சொல்லுது ஆறு ஏழு வாசிங்க கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் த லார்ட் காட் இஸ் ஆன் மை சைட் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்காருப்பா எத்தனை பேர் என்ன வேணாலும் நடக்கட்டும் என்னை தூக்கி எறியட்டும் அந்த கல்லை தூக்கி தூரப்பட்டாங்க ஆனால் அந்த கல் பக்கத்தில் ஹலில் லூயா கத்தர் இருக்கிறார் ஹலில் அந்த சைடில் தாங்க கத்தர் இருக்கிறார் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் நம்ம கண்ணுக்கு தெரியலை பிரியமானவர்களே நம்ம அவரை இறைவன் என்று ஆராதிப்பதற்குள்ள ஒரு காரணம் நம்ம புறக்கண்ணுக்கு அவர் புலப்பட மாட்டார் நம்முடைய புறக்கண்ணுக்கு அவர் புலப்பட்டால் நம்ம சாதாரண சரத கண்ணுக்கு அவர் புலப்பட்டால் அவர் நம்ம தெய்வம்னு சொல்ல மாட்டார் தெய்வம் எப்படி இருப்பார் அவருக்கு இத்தனை முகம் இருக்குமா பல்லு அப்படி இருக்கும் அவர் கை எப்படி இருக்கும் அவர் கையில் என்ன ஆயுதம் வச்சுருக்கிறாரு எல்லாம் நம்ம வேணால் கற்பனை பண்ணலாம் அவர் நம்ம கண்ணுக்கு புலப்பட மாட்டார் அதனால தான் அவரை தெய்வம்னு சொல்லலாம் அவர் இருக்கார் ஏசு நான் வீட்டில் சொல்கிறேன் அவர் எங்கே இருக்கார் தெரியுமா அங்கே ஒரு வேடு கட்டுறேன் இந்த கல்லை தூக்கி எரிஞ்சாமல அவங்கிட்ட இருக்காரு நம்ம நினைக்கணும் அவனும் பெரிய பில்டர் ஆனால் ஆண்டவர் எந்த பக்கத்தில் இருக்காருனா அந்த கல் ஒன்று அங்கே போய் விழுந்துச்சு பாருங்கள் தூக்கி எரிஞ்சுட்டான் பாருங்கள் அந்த கல் பக்கத்தில் ஆண்டவர் அவன் கண்ணுக்கு அது தெரியாது ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் பயப்படார் அந்த கல் பக்கத்தில் தான் ஆண்டவர் இருக்கிறார் அவர் என் பக்கத்தில் இருக்கார் நான் ஏன் பயப்படணும் அங்கே என் சத்துருடைய சரி கட்டுதலை காண்பேன் பிரியமானவர்களே எனக்கு அனுகூலமாக இருக்கிற ஒரு கர்த்தர் தான் இருக்கார் தூக்கி எரிஞ்சிட்டாங்க யாரோ அநாதிக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணும்னு வர்றாங்க இல்லையா அவங்ககிட்டயும் கர்த்தர் தான் இருக்கார் நீங்கள் அந்த ஆளை பார்க்க வேண்டாம் உங்களுக்கு யாரோ உதவி செய்கிறாங்க பாருங்கள் அவங்களும் நீங்கள் பார்க்க வேண்டாம் அந்த உதவி ஒத்தாசையே உங்களுக்கு அனுப்பி வைப்பதே கர்த்தர் தான் நீங்கள் கர்த்தரை மட்டுமே பாருங்கள் ஏன்னா அழகாக இருக்குது பாருங்கள் ஏழாம் வசனம் வாசிங்க எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் எனக்கு அனுகூலம் உதவி எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலும் கர்த்தர் எனக்காக தான் இருக்காரு இங்கே என் சத்ருவின் சரி கட்டுதலை காண்பேன் என்றிருக்கு மூல மொழியில் அப்படி சரி கட்டுதல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் சத்ருவை நான் பார்த்துக்குவேன் நான் பார்த்துக்குவேன் அவ்வளோதான் இருக்கு ஒன்றும் நான் பயப்பட மாட்டேன் நான் பார்த்து வர்றது வர நான் பார்த்துக்குவேன் என்ன பெருமையாக சொல்கிறாரா நான் பார்த்துக்குவேன்னு இல்லை கர்த்தர் ஏன் கூட இருக்கார் எனக்கு உதவி செய்கிறவங்க மத்தியிலையும் கர்த்தர் தான் இருக்கிறாரு அதனால் என்ன வந்தாலும் நான் என்ன செய்திடலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஏதோ தான் கர்த்தர் தாண்டி என்ன பாட போகுது அருமையாக இருக்குது பாருங்கள் அப்போ ரெண்டாவது இந்த கல்லினுடைய அனுபவம் தூக்கி எறியப்பட்ட கல்லினுடைய அனுபவம் குடும்பத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க மனைவி புருஷனை தூக்கி எரிஞ்சிட்டா இதெல்லாம் ஒன்றும் லாய்க்கு வராது அப்படி புருஷன் மனைவியை தூக்கி எரிஞ்சிட்டான் பெற்றோர் பிள்ளைகளை எரிஞ்சிட்டாங்க அந்த பிள்ளை லாய்க்கு இல்லைன்னு விட்டாங்க கை கழுவி பெற்ற பிள்ளை அப்பா அம்மா பாரம் தூக்கி போட்டுச்சு கதை பார்த்துக்கிட்டே இருக்கேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் யோசுவா அந்த எரியோ கோட்டைக்கு முன்னால் நிற்கிறான் போது அங்கே ஒரு ஆள் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார் கோட்டை முந்நூறு அடி உயரம் முந்நூறு அடி உயரம் இருக்குது கோட்டை எப்படி தாண்ட முடியும் அப்படியே பிரமிச்சு நிற்கிறான் இப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது அந்த ஒரு மனுஷன் ஒரு பட்டயத்தோடு நிற்கிறார் இல்லையா அவர் யார் பக்கம் அவர் என் பக்கம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம் அவர் நம்ம பக்கம் இஸ்ரேல் பக்கம் இருந்தால் நம்ம ஜெயிச்சிட்டோம் அவர் அங்கே எரியோ மக்களுடைய பக்கம் இருந்தால் நம்ம தோற்றுட்டோம் அவ்வளோதான் ஃபார்முலா நம்ம ஜெயிக்கிறதுக்கும் தோற்கறக்கே அவன் எவ்வளோ தைரியம் இருக்கட்டும்டா எவ்வளோ பணபலம் இருக்கட்டும் எவ்வளோ மரணன்னா இருக்கட்டும் கர்த்தர் ஓம்பக்கம் பக்கம் இருக்காரா அவன் பக்கம் இருக்காரா அவ்வளோதான் கேள்வி இந்த உருவின பட்டயத்தோடு கூட இருக்கிறவன் என் பக்கம் இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன் இந்த உருவியை பட்டியத்தோடு இருக்க அவன் பக்கம் இருந்தால் நான் என்ன தான் மல்லு கட்டினாலும் ஜெயிக்க முடியாது அவ்வளோதான இவர் யார் பக்கம் இவர் உங்கள் பக்கம் இருக்குன்னா நீங்கள் அவர் பக்கம் இருங்க அவ்வளோ தானே இவர் என் பக்கம் இருக்கணுமானா நான் ஒரு பக்கம் இருக்கணும் அவ்வளோதான் இருந்தால் ஜெயிச்சிருப்போம் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற பாருங்கள் அப்போ ரெண்டாவது இந்த கல்லினுடைய கதையில் முதலாவது ஆண்டவர் ஜபத்தை கேட்ப கத்தர் ஜபத்தை கேட்பார் ரெண்டாவது கத்தர் என் பக்கத்தில் இருக்கார் மூன்றாவது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எட்டு ஒன்பதுலேருந்து எட்டுலேருந்து வாசிங்க எட்டு முதல் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே அவர் என்ன சொல்கிறாரு தூக்கி எரிஞ்சிட்டாங்க இப்போ சொல்ல மனுஷர் ஹெல்ப் பண்ண வர்றாங்க வீட்டுக்காரங்க ஹெல்ப் பண்ண வர்றாங்க நீங்கள் அழுதுட்ருக்கும்போது ஆச்சுச்சோ அழாதன்னு கண்ணீரை துடைக்க ரெண்டு பேர் வர்றாங்க உடனே அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு அது கரெக்டாக தான் அனுப்புவாராக இருக்கும் அங்கே சில பிரபுக்கு அவங்களுக்கு சில அதிகாரம் இருக்குது அரசியல் அதிகாரம் இருக்குது அரசியல் செல்வாக்கு இருக்குது கவுன்சிலராக இருப்பாங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க எம்பியாக இருப்பாங்க மினிஸ்டராக கூட இருப்பாங்க அவங்க செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது எல்லாம் ஒரு பணபலம் இருக்குது அவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்கிறாங்க ஆண்டு வரையே அந்த உதவி அனுப்புவார் உனக்கு உதவி செய்யும்படியாக அவர் பட்சிக்கிற தூரத்துலேருந்து ஒரு பறவை அனுப்புவார் பிடுங்கி திங்கிற பறவை உனக்கு உதவி செய்கிறதே அவர் அனுப்புவாருங்க அதெல்லாம் செய்வார் ஆனால் அந்த பிரபு மேலே நம்பிக்கை வச்சிடறாரு அந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிடறாரு கத்துற நம்பு என் அனுபவம் இங்கு அந்த கல் கல்லை கடவுளை நம்பு இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு ஆபத்து ரெண்டு லட்ச ரூபா வேணும் நல்ல வசதியான ஒரு ஆள் உதவி செய்யக்கூடிய மனம் உள்ளோரும் நேசிக்கிறாரு எப்படியாவது எனக்கு டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் தான் என்னப்போ நான் செய்ய மாட்டேன்னா டிசம்பர் பதினஞ்சாக பத்தாம்தேதி நீ எனக்கு நினைவுபடுத்தப்ப ஒரு ஃபோன் பண்ணி நீ வர வேண்டாம் பத்தாம்ந்தேதி அவர் ரிமைண்டர் கொடுப்பா நான் உனக்கு ரெண்டு லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் ரொம்ப அன்பாக சொல்கிறார் தேதி நியூஸ் வருது அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு பயங்கரமான செலவுக்கடுத்துற பத்து லட்ச ரூபா கிட்ட போயிடுச்சு எங்கே நீங்கள் அவர் ரெண்டு லட்சம் கேட்க பத்தாம் தேதி வந்து பாருன்னாரு ஒன்பதாம் தேதி நியூஸ் வருது அவர் போயிட்டாருன்னு நல்ல மனுஷன் உதவி செய்யணும் தான் நினைச்சாரு முடியலை நம்பாதீங்க நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறது விருதா அவன் நம்ப வேண்டாம் கத்த அவங்க மூலமாக உதவி செய்கிறாரா சந்தோஷம் மலை போல் நம்ப நம்பாங்க மழை விலகிறோம் பருவதங்கள் நிலை உங்களை தான் மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் நம்புனதுனாலே அவன் செத்தானுன்னு தெரியலை இல்லைன்னு நல்லா இருந்திருப்பான் நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்காமல் அந்த மனுஷன் மேலே நம்பிக்கை தான் அவன் போயிட்டானுன்னு அதுவும் தெரியலை பாருங்க பாவம் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க அவர் சொல்கிறாரு கத்திரி மேலே நம்பிக்கையாக இருக்குது புத்தமாக பத்தாம் வசதி வாசிங்க ம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் எல்லா ஜாதியாரும் அங்கே தாவிதுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் இஸ்ரவேல் அதாவது சவுல் தான் அவனை துரத்தி விட்றான் பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க அமெரிக்கர் அவனுக்கு விரோதமாக வர்றாங்க மோபாபியர் அவனுக்கு விரோதமாக இருக்கிறாங்க எல்லா ஜாதியாரும் அவனை வளைந்து கொண்டார் நம்ம வாழ்க்கையிலும் கூட எல்லா பவுல் எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் வீட்டில் பிரச்சனை வேலை ஸ்தலத்துக்கு போனால் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஊழியத்தில் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுவோம் இன்னைக்கு வேலைக்கு பிந்தி போனால் ஏன் பிந்தி வரேன்னு அங்கே கேட்குறாங்க ஆறாவது இன்னைக்கு பிந்தி வந்தால் பாசு கேட்குறாரு ஏன் பிந்தி வரேங்கிறாரு என்னடா பிரச்சனைன்னு வீட்டுக்கு போனால் வீட்டில் கேட்குறாங்க ஏன் பிந்தி வரேங்கிறாங்க தான் அவன் போய் தொலைறது எங்கே போனாலும் பிரச்சனை என்ன அப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் அவர்களை சங்கரிப்பேன் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில் அழிப்பேன் டிஸ்ட்ராய் பண்ணுவேன்னு இருக்குது இந்த சங்கரிப்பேன் அப்படின்னு சொன்னால் சங்குனா என்னன்னு தெரியுமா சங்குனா எது காட்டுங்க இந்த குரல் வலை சங்கு சங்கை நெருக்கிறாங்கம்மா சங்கு சங்க அரிப்பேன் அப்படின்னா குரல் வலையாக கட் பண்ணிடுவேன் அர்த்தம் தமிழில் கே கே கேன்னு நின்ற கத்திர தொண்டையை கீச்சிருவேன் சென்னை தமிழில் சொன்ன தொண்டையை கீச்சிரும் படா என்ன ரொம்ப குதிக்கிற எல்லா பக்கத்தில் என்ன வளைந்து கொண்டார்கள் நான் கத்தருடைய நாமத்தில் நான் தொண்டையை கழிச்சிடும் ஆனால் மூலமாலையில் அழிச்சிருவேன் தொண்டையை கழிச்சிருவேன்லாம் இல்லை அது கட்டியம் டு சைஸ் அவனா அவன் நிலைக்கு வெட்டிடுவேன் ரொம்ப குதிக்கிறான் இது தமிழில் என்னங்க சொல்லலாம் கட்டியம் டு சைஸ் சென்னை தமிழில் ஆ ரொம்ப ஓவராக போகிறேன் அவன் என்ன பண்ணிடுவேன் சைஸ் பண்ணிடுவேன் காலேஜ் தமிழில் உண்டா நான் ஒன்றும் பேச மாட்டேக்கீங்க அவர் சொல்கிறாரு ரொம்ப ஓவராக போகிறீங்க ஒன்று சைஸ் பண்ண ரொம்ப பேசுகிறேன் உனக்கு தான் பேச தெரியுன்னு நினச்சி குதிக்கிறீங்கள கற்றுடைய நாமத்தில் உன்னை சைஸ் பண்ணிடுவேண்டாங்கிறார் சைஸ் பண்ணுறாரோ ஸ்லைஸ் பண்ணுறாரோ வெட்டிடுவார் தட்டி வச்சுருவார் ரொம்ப குதிக்காத இன்னும் அழகாக தெல பாருங்க ஆல் நேஷன்ஸ் மீ அபவுட் பட் இந்த நேம் ஆஃப் த லார்ட் ஐ வில் கட் தம் ஷார்ட் பதினோராம் வசனம் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் அவ கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து உள்ள இங்கிலீஷில் இன்னொரு வேர்ட் இருக்கிறது ஏன் தமிழில் விட்டாங்கன்னு தெரியல மூலமொழிலே இருக்குது என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் ஆமா என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் நீ வேணா மார்ஜின் எழுதிக்கோங்க பதினோராம் வசனத்தில் என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் ஆமா என்னை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள் ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சங்கரிப்பேன் பன்னெண்டாம் வசனம் தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள் தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள் இந்த தேனி துரத்து எத்தனை பேருங்க பா மாட்டியிருக்கீங்க யாராவது மாட்டியிருக்கீங்களா யாருமே மாட்டினதில்லையா என்பது ஊர்காரங்க கூட தேனி பார்த்தது பார்த்ததில்ல ஏன் ரூஃபஸ பார்த்துருக்கியா நீ மாட்டல நானும் பார்த்துருக்கேன் மாட்டில எங்க இப்போ இந்த பிரச்சனை சிங்கம் புலி கரடி ஓனாய் சேர்ந்து வந்தாலும் அப்படிலாம் வரலங்க பெரிய சிங்கம் வந்து வறுட்டுச்சு புலி வந்து வரட்டுச்சுலாம் இல்லை தேனிங்க அனிபி சுற்றி வரட்டுது எங்கே கொத்தும் எங்கே கடிக்கும்னு தெரியலை கடிச்சா வலி தாங்க முடியாது நெத்தியில் கண்ணில் மூக்கில் கையில் காலில் பின்னால் முன்னால சுற்றி கடிக்குது இன்றைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை ஏதோ சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு புலி வந்துச்சு இல்லை ஏசு உங்களோட தீர்க்கரசமாக பேசுகிறாரு இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்துறது உங்களுக்கு நோவை உண்டாக்குறதெல்லாம் தேனீக்கள் தான் சின்ன சின்ன தேனி வந்து கடிக்குது அதுலேயும் யோசித்து பார்த்தேன் தேன் ரொம்ப இன்பமானது இந்த தேனை தருகிற அந்த ஈ கடித்தால் நம்மளாலே தாங்க முடியாது பிரியமாரில் சிலர்லாம் அப்படி கணவனை ஹனி ஹனியும்பாங்க சிலர் மனைவியை ஹனி வாங்க அந்த ஹனி ஹனி பியாக இருந்துச்சுன்னா என்னாகிறது ஹனி 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 பி ஹனி பி பயங்கரங்க இப்போ அந்த சங்கீதக்காரனுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சிங்கம் துரத்துச்சு என்ன ஒரு புலி துரத்துச்சு கிழிச்சு போட்டான் ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது கிழிச்சிட்டேன் ஒரு விசை ஒரு புலி வந்தது கிழிச்சிட்டேன் ஒரு விசை ஒரு கரடி வந்தது கிழிச்சிட்டேன் தேனி வந்துச்சு என்ன பண்ணுன்னு தெரில ஒவ்வொரு ஏன் பிடிச்சா கிழிக்க முடியும் வசனம் திரும்ப வாசிங்க தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள் இந்த பிரச்சனை எல்லாரும் என்ன பாருங்க இந்த எல்லாம் அந்த முள்ளில் எரிகிற தீ பப்பட்னு எரிஞ்சு அணைஞ்சு போகிற மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் அணைந்து போய்விடும் காட்டு தீ மாதிரி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமலாம் போகாது முள்ளில் தூய் பட்டுச்சுன்னா காஃபி போட கூட உதவாதுங்க படுபடுபடு ஏரியும் அணிஞ்சு போய்டும் அவ்வளோதாங்க இவங்க ஆட்டம் பாட்டம்னு அவர் சொல்கிறார் எல்லாம் அணைந்து போய்விடும் அதனால் என்ன பண்ணுங்க தைரியமாக இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நம்புங்க த தேர்ட் பாயிண்ட் த லார்டு இஸ் மை ட்ரஸ்ட் என்னை தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆகாது என்று இன்றைக்கு கர்த்தர் என்னை த தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றி இருக்கிறார் இதுக்கிடையில் என்ன நடந்துச்சு கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தார் கர்த்தர் என் இருக்கிறார் நான் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் பதிமூணாம் வசனத்திலிருந்து வாசிங்க என்னை சொல்லி கடந்து போகிறேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் நாய் கர்த்தரோ விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் பெரிய மாதிரில் அது எப்படி விழும்படி என்று மூலமாலியில் இருக்குன்னா முகங்குப்புற விழும்படி நீ என்னை தள்ளி நாய் கண்டிப்பாக நான் விழுந்தே போகணும் தம்பி ஒரு நிமிஷம் அப்படி வாங்க அப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க அப்படி வாங்க இவர் விழும்படி நான் வேகமாக தள்ளுறேன் இப்போ விழுந்துருவார் பொருள் இருக்குப்பா இவர் விழும்படி என்ன வேகமாக தள்ளுறேன் விளக்கூடா நிற்கிறாரு நான் பயங்கர வேகமாக தள்ளுறேன் ஆனால் இவருக்கு ஒன்றும் பலன்லாம் கிடையாது முன்னால் இவர் கர்த்தரை வச்சிருக்கார் அதான் ரகசியம் இவருக்கு முன்னால் கர்த்தர் நிற்கிறார் நான் இவரை விழும்படி தள்ளுறேன் ஆண்டவர் உதவி செய்கிறனால என்னை ஆட்டவும் முடியலை அசைக்கவும் முடியலை தேங்க்யூ தம்பி சத்துருவை பார்த்து அவன் சொல்கிறான் நீ என்னை விழும்படி தள்ளுனே இதோட நாசமான நான் கேட்குற அந்த வார்த்தையெல்லாம் ஓடி போயிடணும் நான் கட்டு நின்று சாகணும் நாக்கை பிடுங்கிட்டு சாகணும் இதுக்கு மேலே அவன் எலும்படாது துண்டைக்கான துணியை காணுன்னு ஓடி போயிடணும் அந்த பாய அப்படின்னு தள்ளுனாங்க ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தபடியால் நான் விழவில்லை நீ மாட்டாய் அந்த கல் சொல்லுது எப்படி நீ வந்து இவ்வளோ பெரிய தலைக்கு மூளைக்கல்லாக மாறிட்ட அப்படின்னா என் சத்துரு என்ன முழு பலத்தோடு முகங்குப்புற விழா தள்ளுனா கர்த்தர் எனக்கு உதவி சேர் ஏன் உதவி செய்ய தெரியுமா கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன் நான் எப்படி விழுக முடியும் அவர் தானே எனக்கு முன்னால் நிற்காரு அப்போ நான்காவது குறிப்பு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் என்ன சூழ்நிலை இருக்கட்டும்ங்க என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும் ஆண்டர் எனக்கு உதவி செய்கிறார் அப்புறம் என்ன அப்புறம் எனக்கு என்ன ஆண்டவர் தானே உதவி செய்கிறாரு முன்பு சொன்ன ஒரு சம்ப சம்பவம் நினைவுக்கு வருது ஒரு பெரிய வசதியான ஒரு ஐயா என்ன இங்கேருந்து ஊருக்கு கூப்பிட்டு போகிறார் தம்பி இங்கே வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம்ல பணக்கார் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறார் என் கையில் ஒரு காசு இல்லைங்க என் கையில் ஒரு காசு இல்லை அவர் தான் எனக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு போக்குவரத்து துணிமணிலாம் கூட எடுத்து கொடுத்துட்டார் அவர் என் கூட வர்றாரு நான் என் கையில் காசு இருந்தே எனக்கு காசு இல்லட்டானே எங்கே சாப்பாடு வேணுமோ சாப்பாடு வாங்கி தருவார் எங்கள் காஃபி வேணுமோ எங்கே காஃபி வாங்கி தருவார் எங்கே எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் நான் ஏன் அவ்வளோ படுறேன் எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்தா என்ன எனக்கு உதவி செய்கிறவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது எனக்கு உதவி செய்கிறவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்புறம் நான் ஏன் பண்ணும் அவர் கூட தானே போகிறேன் அவர் பார்த்துக்குவாருங்க யாவே ஏறு கத்தர் பார்த்துக்குவார் அப்போ நான்காவது கர்த்தர் என்னை ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த தள்ளப்பட்ட கல் கலைக்கு மூளைக்கல்லாக மாறிவிடும் அதாங்க ரகசியம் அருமையான கதை பாருங்க பதினான்கு பதினைந்து பதினாறு வசனம் தொடர்ந்து வாசிப்போமா நான் ஐந்தாவது குறிப்புக்கு போவோம் கர்த்தரின் கர்த்தரின் பலனும் கீதமுனவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் அவர் எனக்கு ரட்சிப்புமானார் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் குறிப்பா சொல்றேன் இப்போ அவர் என்ன சொல்றாரு கர்த்தர் தாங்க என்னை விடுவிக்கிறவர் தூக்கி எரிஞ்சிட்டாங்க நெருக்கத்தில் இருக்கிறேன் இது ஒன்றும் ஆகாதுன்னு போட்டாங்க பிரயோஜனம் இல்லைன்னு போட்டாங்க குப்பையில் எங்கள் வீட்டில் பார்த்தாங்க எங்கள் அக்கா அவன் நல்லா படிச்சிருக்காங்க பிரயோஜனம் என் தம்பி அவன் நல்லா படிச்சிருக்கான் அவனை வச்சு பிரோஜனம் இது ஒன்றுக்கும் உதவாது வேலை செய்யாதான் அது வீட்டில் வேலை செய்ய ஆயக்கு எல்லாருக்கும் அடிமையை மாதிரி வேலை செய்ய விட்டுட்டாங்க என்னுடைய கூடாரத்தில் நான் கத்தரை தோத்துருப்பேன் இவன் அவன் வந்து அரண்மனையில் இல்லை அவன் அரண்மனையில் இல்லை ஒரு டெண்டில் இருக்கான் இல்லைன்னா ஒரு குகையில் இருக்கான் ஒரு டெண்ட்டில் தான் இருக்கான் அந்த டெண்ட்டில் நல்லா சத்தமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான் இவன் கத்தரை ஸ்தோத்திரிக்க 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 கத்தருடைய வலதுகரம் உயருது இவன் ஸ்தோத்திரிக்க 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 கீழே இருந்த கரம் இவன் ஸ்தோத்திரம் 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 சொல்ல சொல்ல உயருது அதில் ஒரு பவர் இருக்கு இப்போ அந்த வலதுகரம் பராக்கிரம செய்து பெரிய காரியத்தை செய்து ஏன்னா அவர் தான் இவனுடைய இவனுடைய பாடல் அவர் தான் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கத்திரை ஸ்தோத்திரிப்பேன் என்ன இருக்கட்டும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஸ்தோத்திரத்தில் ஒரு பவர் இருக்குது பவர் பவர் இன் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்குது உபவாசத்தில் ஒரு வல்லமை இருக்குது பொறுத்துணைகளை செலுத்துறதுல ஒரு வல்லமை இருக்குது ஸ்தோத்திரிக்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது பவுலும் சீலாவும் அங்கே ஜெயிலில் அவங்கள போட்டிருக்குது அவங்க கால்கள் தொழுமரத்தில் மரத்தில் மாற்றி வச்சுருக்குது தொழு மரத்தில் மாட்டியிருக்கனால் இப்படி தான் படுத்து கிடக்க முடியும் நல்லாந்து படுத்து கிடக்க முடியும் அசையை கூட முடியாது அந்த நேரத்துலேயும் கத்தர் நல்லவர் கிருவை என்றும் உள்ளது கத்தர் நல்லவர் கிருவை என்றும் உள்ளது அப்படின்னா அவங்க ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்காங்க ஸ்தோத்திரிக்க 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 அந்த கத்தருடைய வலதுகரம் இப்படியே உயருது 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 உயர்து உயருது இவங்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க அந்த வலதுகரம் உயர்ந்த உடனே சிறச்சலை அசைய ஆரம்பிக்குது கட்டுகளாக இருக்குது பூட்டிய கதவுகள் திறக்குது அங்கே ரட்சிப்பு உண்டாகுது சிறைச்சாலை அதிபதி ஞானசனாக எடுக்கிறோம் அப்போ அந்த ஸ்தோத்தரிக்கும் போது அவருடைய வலதுகரம் உயருது எரிய கோட்டைக்கு முன்னால் என்ன ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறாங்க கத்த அவன் பாடின பாட்டெல்லாம் கத்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது பாடுறாங்க அந்த கட்டணம் இடிஞ்சு உள்ளே விழுந்துருது ஸ்தோத்திரத்தில் ஒரு வல்லமை இப்போ எங்கேருந்து அவன் ஸ்தோத்திருக்கிறான் கூடாரத்திலிருந்து அரண்மனையிலருந்து இல்லை இது தாவிதோடைய வாழ்க்கைன்னு எடுப்போம் அரண்மனையில் தான் ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போன வேண்டிய காட்டில் ஏதோ ஒரு டெண்டை போட்டுட்டு இருக்கிறான் அந்த டெண்ட்லேயும் எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க முருமுறுக்கிறவங்க எல்லாம் கூடி வந்திருக்காங்க பார்த்தா இவன் வீட்டில் ஒரே சத்தம் கேட்குவேன் கூடாரத்துக்குள்ளே என்ன சத்தம் கேட்கும் சோத்ரம் சோத்ரான் சோத்திரம் ஆண்டவர் நல்ல பேரவர் கருவேண்டும் என்னோட பாவி என்ன மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு இந்த மாதிரி வளர்ச்சி விட்டுருக்குறாங்க காட்டில் வந்து கிடக்கிறேன் இங்கே வந்துட்டு என்ன சோத்திரம் சோத்திராங்கன்னா இவன் சோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாட்டு பாடுறேன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு அருமையான பாஸ்ட்ரையை உங்களை பச சுந்தரவுடைய சம்பந்தி அவர் அவர் சொன்ன கதை ஒன்று நினைவுக்கு வருது அவருடைய வாழ்க்கையில் நடந்த கதை ஒரு மீட்டிங்கில் கேட்டாராம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அந்த பாட்டு எத்தனை பேர் பாடுவீங்கன்னா எல்லோரும் பாடுவாங்க அல்ல சரி ஒன்று பயங்கரமாக நான் பண்ண நெருக்கடி அந்த நேரத்தில் அந்த பாட்டை எத்தனை பேர் பாடுவேன்னா முகவாசி பேர் ராமே நல்ல சொன்னாங்க உன் வேலை போயிடுச்சு இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி நசமாக போயிடுச்சு அப்போ எத்தனை பேர் இந்த பாட்டை பாடுவீங்கன்னா பாதி பேருக்கு மேலே கையை கிளப்பட்டாங்களோ கடைசியில் கேட்டாலும் உனக்கு பிரியமான மனைவி இல்லை கணவன் குடும்பத்தில் உன் பிள்ளை யாரோ இறந்து போயிடுச்சு அப்போ எத்தனை பேர் இந்த பாட்டை பாடுவீங்கன்னாரும் ஒருத்தரும் கையை தூக்கலையே இவர் பிரசனையாச்சு யாருமே கையை தூக்கலாம் இவர் மாத்திரம் கையை தூக்கிட்டு மேடையில் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாட்டு பாடினார் கன்வென்ஷன் கோட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு முன்னால் பார்த்தா நிறைய சைக்கிள்லாம் நிற்கிது என்னடா வீட்டுக்கு முன்னால் இப்படி சைக்கிள்லாம் நிற்கிது அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சங்கடமாயிட்டு கிட்ட வர்றாரு வாலிப பையங்கள அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒருத்தனை இவரை பார்த்து பேச மாட்டான் அப்படியே ஒரு விரக்தியோடு உள்ளே போய் பார்க்குறாரு அங்கே ஒரு பெஞ்சு போட்டு அந்த பெஞ்சில் ஒரு மனைவியை படுக்க வச்சிருக்கு இவருக்கு திக்குன்னு போயிடுச்சு கிட்ட போய் பார்த்தா நம்ம கீழே வழுக்கி விழுந்துட்டாங்க காலில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு அவங்கள தூக்கி அந்த பெஞ்சில் படுக்க வச்சுருக்குறாங்க கிட்ட போய் உட்காந்துறான் உட்காந்துட்டு பாடினாராம் எந்த காலத்திலும் கொட்டாரத்தை சேர்ந்தவர் பெரியமானவர்கள் தாவித பாடுறான் இவன் பாட 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 கத்தருடைய கை உயருது கர்த்தர் அவனுடைய ரட்சிப்பாக அவனுடைய ரட்சகராக விமோசகராக மாறுகிறாதா ரகசியம் நான் என்ன பண்ண நெருக்கம் இருந்தது உண்மை தான் அந்த நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நல்லா துதித்தேன் இப்போ அவருடைய கரம் ரட்சிப்பாக மாறிவிட்டது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே ஐந்தாவது குறிப்பு கர்த்தர் என்னை விடுவிக்கிறவ கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடைய விடுதலை கர்த்தரனுடைய விமோசனம் இந்த நெருக்கத்திலேருந்து இந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தப்படின்னால ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாக மாறிடுச்சு பதினேழு பதினெட்டு வாசிப்பும் ஆறாவது குறிப்பு நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் நான் சாகாதபடி பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தரனை வெகுவாய் தண்டித்து கர்த்தரனை வெகுவா தண்டிச்சாருங்க அடிக்கு மேலே அடி மரண கண்ணி வந்தது பெரியபவர்களே கடந்த என்னுடைய ஆரம்ப மணி ஊழியத்துக்கு வரும் முன்பாக மரணத்துக்கு எதுவான நோய் நூற்றி எட்டு டிகிரியை தாண்டிச்சுங்க டாக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க பாஸ்டர் சுந்தரையாக கூட இருந்த அசிஸ்டண்ட்டை ஃப்யூண்டலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னே சொல்லிட்டாங்க நூற்றி எட்டு டிகிரி கத்திர ஆச்சரியமாய் ஜீவனை கொடுத்தார் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹார்ட் அட்டாக் கதில் ஆச்சரியமாக ஜீவனை கொடுத்தார் ஒரு ஒன்றாண்டுக்கு முன்பாக ஒரு மரணக்கண்ணி இப்போ ஒரு மரணக்கண்ணி பிரியமானவர்களே ஆனாலும் ஏதோ ஒரு நோக்கம் மரணத்துக்கு தப்பு விற்கிறார் மரணக்கண்ணி வருது தப்பு விற்கிறார் சில வேலைகளில் கத்த நம்மை தண்டிப்பார் தகப்பந்த பிள்ளையை தண்டிக்கிறது அவனை நல்வழிப்படுத்துவதற்காக கத்தனை வெகுவாக தண்டித்தார் பாடுகள் வழியாக நெருக்கங்களின் வழியாக போக வச்சார் வீட்டில் பிரச்சனை கணவனால் மனைவியால் பெற்றோரால் குடும்பத்தாரால் உறவுகளால் வேலை ஸ்தலத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும் நமக்கு சரீரத்தில் பலவீனம் வியாதிகள் ஏண்ட வியாதியெல்லாம் நினைப்போம் அந்த நெருக்கங்கள் வருவது கத்தர் நம்மை கைவிடுவதற்கு போவதற்காக அல்ல பிரியமானவர்களே கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார் நான் சாவாமல் பிழைத்திருந்தேன் ஆனால் நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன் எதற்காக கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை ஆறாவது குறிப்பு நான் எப்படி தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் நான் மாறினேன்னா ஆண்டவர் தண்டிப்பார் நெருக்கங்களை அனுமதிப்பார் இயேசு நாமத்தில் சொல்கிறேன் உங்களை நாசமாக போக விட விடமாட்டார் நீங்கள் அழிந்து போக விட விடமாட்டா நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒண்ணும் போக விட மாட்டா உங்களை மண்மேடாக மாற்ற மாட்டா உங்களை அழகான பிரியமாலையோடைய அரண்மனையாக மாற்றுவா இந்த தண்டனை வருவது இந்த வேதனைகள் வருவதெல்லாம் நீங்கள் அழிந்து போவதற்கில் நிர் நம்ம செத்து போனோம்னா எல்லாருக்கும் மரணம் வரும் அது வேற ஆனால் ஏன் பழைத்திருக்கிற இந்த சங்கீதத்தை உங்கள்கிட்ட சொல்ல தான் பிழைத்திருக்கிற ஏன் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க இந்த கோவில் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் பிழைத்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு விவரிக்கும்படியாகத்தான் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் இல்லைன்னா எத்தனையோ நாள் உங்கள் உறவுகளோடு உங்களுடைய நண்பர்களோடு கூட என்றைக்கும் நீங்களும் போயிருக்கலாம் நம்ம மட்டும் அவங்களோட விசேஷித்தவர்கள் அல்ல ஏதோ ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறோம் அதனால் இன்றைக்கு வருகிற பாடுகள் உபத்திரவங்கள் நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல நீங்கள் பிழைத்திருந்து அவருடைய நன்மையை விவரிப்பதற்காக ரொம்ப முக்கியமான ஒன்று ஏழாவது குறிப்பு நான் சொல்லி உங்களுக்காக செபிக்கிறேன் இந்த தள்ளப்பட்ட கல் எப்படி இவ்வளவு ஆசீர்வாதமான கல்லாக மாறியது என்று சொன்னால் பிரியமானவர்களே கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர் கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர் பிரியமானவருடைய கத்தர் நம்மை மரணத்துக்கு தப்புவிக்கிறவர் எல்லாவற்றுக்குமே அவர் அதான் சொல்றேன் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உயர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி அவர் என்ன செய்வார் உன் அக்கிரமங்களெல்லாம் அனித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மேட்ட உன் உயிரை காப்பாற்றுறார் உன் உயிரை காப்பாற்றுற நல்லா திடகாத்திரமாக இருக்கிறான் அழகாக எக்ஸசைஸ் செய்துக்கிட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் செய்யும் போதே போயிட்டாங்க நம்மளை மட்டும் ஏன் காப்பாற்றுறாரு ஏன் அந்த வலி வருது அந்த வலி வராமல் இருந்தால் போயிருப்போமே எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா என்னைக்கு ஒன்றும் கூப்பிட்டுக்குவார் அந்த மரணத்துக்காக சொல்லுங்க ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக அல்ல நீங்கள் இதில் தப்பி பிழைத்து கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆமீன் ஏழாவது குறிப்பு பதினெட்டு பத்தொன்பது இருபது வாசிங்க பத்தொன்பதுலேருந்து வாசிங்க நீதியின் வாசல்களை திரவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கத்தரை துதி நீதியின் வாசல்களை திறவுங்கள் நான் அதற்குள் பிரவேசித்து கத்தரை துதிப்பேன் இதுவே கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் இந்த தேவாலயத்துக்கு ஒரு பேரு ஏங்க அது நீதியின் வாசல் அங்க தேவாலயத்துக்குள்ள எதுக்கு வர்றாங்க நீதிமான்கள் வருகிறார்கள் நீதிமான்கள்னா சன்மார்க்கத்துல நல்லவங்க அர்த்தம் இல்லை அங்க பாவ நிவாரண பலி செலுத்த குற்ற நிவாரண பலி செலுத்த சமாதான பலி செலுத்த நன்றி பலி செலுத்த பொருத்தனை பலி செலுத்த வர்றாங்க அங்கேன்னா டான்ஸ் பார்க்கவா வர்றாங்க அது என்ன நகைச்சுவை மண்டமாக சில ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு போகிறாக்கா வர்றாங்க அங்கே ஸ்தோத்திர பலி செலுத்த பொருத்தனை பலி செலுத்த கத்தை செய்த நன்மைக்கு சாட்சி சொல்ல பிரியம்மல் தேவ நீதியை நிறைவேற்ற அங்கே வந்து கர்த்தரை துதிக்க வர்றாங்க அதனால தான் அதுக்கு பேர் நீதியின் வாசல் அங்கே தேவ நீதியை நிறைவேற்ற வர்றாங்க தேவ நீதி என்பது சன்மார்க்க ரீதியான நீதி அல்ல எது ஆண்டவர் பாவத்துக்கு பாவனி வரணி செலுத்த சொன்ன ஆண்டவரே என் பாவத்தை மணியும் என் குற்றத்தை மணியும் பிள்ளையை மணியும் என் ஃப்ரெண்டோட ஒப்புறவாயிட்டேன் சத்தரோட ஒப்புறவாயிட்டேன் உப்புரவாகி பொருத்தனை வழி செலுத்துகிறேன் ஏற்றுக்கொள்ளும் அதுதானே வர்றாங்க அதனால அதுக்கு பேர் நீதியின் வாசல் அப்படின்னு இருக்கு நீதியின் வாசலை திறவுங்கள் நான் வந்து அவரை ஸ்தோத்திரிக்கட்டும் மாணவர்களே நெருக்கத்தில் ஸ்தோத்திரிக்கிறான் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்றான் அவன் கூடாரத்தில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான் கூடாரத்தில் சோத்திரம் பண்ணால் போதாது தேவனுடைய சமூகத்துக்கு வா சபை கூடி வர்ற இடத்துக்கு வா பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்லேயும் நம்முடைய தொழுக முறை கூடி வருது தனியாக நான் சோத்திரம் பண்ணேன் என்னுடைய மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடக்கும்போது நான் சோத்திரம் பண்ணேன் கூடாரத்துலேருந்து சோத்திரம் பண்ணேன் கர்த்தர் இந்த கல்லை இன்றைக்கி பெரிய ஒரு ஆசீர்வாதமான கல்லா மாற்றி இருக்கிறாரு இந்த வாசலை திறங்க நான் வந்து கர்த்தரை துதிக்கட்டுங்கிறான் கர்த்தரை துதிக்கிட்டு அந்த வாசலை திறங்க அப்படிங்கிற இருபத்தி ஒராம் வசனம் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாக இருந்தபடியால் நான் உண்மை துதிப்பேன் நான் ஏ நீர் எனக்கு செவி கொடுத்து ரதுக்காக துதிப்பேன் நீர் தான் எனக்கு ரட்சிப்பாக இருந்து இறக்காக துதிப்பேன் எல்லா நிலையிலும் நான் உண்மை ஸ்தோத்திருப்பேன் பிரியம்மா நான் தூக்கி எறியப்பட்ட கல்லா இருந்தாலும் மேஸ்தோத்திருப்பேன் என் கூடாரத்துலையும் மேஷத்திருப்பேன் அங்கே தேவாலயத்திலும் வந்து ரட்சிப்பின் பாத்திரத்தை கருத்தில் எடுத்து கர்த்தரன் கொடுத்த விடுதலையை நினச்சி அங்கேயும் வந்து நான் ஸ்தோத்திருப்பேன் எனக்காக அந்த வாசல்களை திறவுங்கள் என்று சொல்கிறாரு அவர் உள்ள வர்றாரு இப்போ தான் இருபத்தி ரெண்டாம் வசனம் வருது வாசிங்க வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று ம் அது கர்த்தரால் ஆயிற்று கர்த்தரால் ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரிய நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக எல்லாம் பார்க்குறாங்க இவர் பலி செலுத்த வர்றார் இவரா ஒவ்வொரு சுத்தமாக நாசமாயிட்டு நினச்சமே இந்த குடும்பம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சோமே இந்த பிள்ளை ஒளியோட முடிஞ்சு போச்சு அப்படியே ஒளியன் செஞ்சிருந்த பிள்ளை இனி இந்த பிள்ளைக்கு ஒளியமே இல்லைன்னு நினைச்சேன் இப்படி கற்று எடுத்து பயன்படுத்துகிறாரு எப்படியாது ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க இருபத்தி எட்டாம் வசனம் வாசிங்க நீர் என் தேவன் இப்போ வேண்டுமா சங்கீதக்காரன் சொல்கிறாரு நீர் என் தேவன் நானுமை துதிப்பேன் என்ற துதித்து கொண்டே இரு தூக்கி எறியப்பட்ட கல்லா இருந்தாலும் துதிப்பேன் கூடாரத்துல இருந்தும் துதிப்பேன் தேவாலயத்தில் வந்தும் துதிப்பேன் என்ன நீ தலைக்கு மூளை கல்லாய் மாற்றினவுடனும் தலையில் ஏதோ ஏறிராத ஆண்டவரே அங்கே இருந்தும் நான் உண்மை துதிப்பேன் நீ தான் எனக்கு எல்லாமே தேவன் என்றால் எல்லாம் இருக்கிறவராகவே இருக்கிறவ நான் தூக்கி எறியப்பட்ட போது நீர் இருக்கிறவராக என் பட்சத்தில் இருந்தீர் இன்னைக்கு தலைக்கு மூளைக்கெல்லாம் மாற்றி இருக்கிறேன் இப்போது எனக்கு எல்லாம் காடு என்றால் எல்லாம் என்ற ஏல் எல்லாம் ஏலோகிம் இருக்கிறவராகவே இருக்கிறவ நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம் இருக்கு நீங்கள் ஊராக நம்ம ரபா சங்கர் ரபா எல்லா சூழ்நிலையும் நான் உண்மை துதிப்பேன் யூ ஆர் மை காட் நீர் என்னுடைய எல்லாம் எனக்கு எல்லாம் ஆனவங்க நீங்கள் தான் த வாட் மை காட் ஐ வில் எக்ஸால்ட் தி ஒலாட் நான் உண்மை உயர்த்திக்கிட்டே இருப்பேன் என் தேவன் பெரியவ என் தேவன் நல்லவ என் தேவன் வல்லவ நான் உண்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன் சொல்லிட்டு இருபத்தொன்பதாம் வருஷத்தில் முதலாம் வசனத்தை திரும்ப சொல்லுகிறார் வாசியுங்கள் கத்தரை துதியுங்கள் இப்போதை இருக்காங்க ப்ரீஸ்ட்லாம் இருக்கிறாங்க ஆசாரியர்கள்லாம் இருக்கிறாங்க ஆர்வன் குடும்பத்தார் இருக்கிறாங்க ஆறுனுடைய பசங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த கல் அப்படியே பார்க்குது தூக்கி எரியப்பட்ட கல் அப்படியே சுற்றி பார்க்குது பார்த்துட்டு இந்த கல் சொல்லுது தோத்திரம் பண்ணுங்கப்பா பிரதர் சோத்திரம் பண்ணுங்க சிஸ்டர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆரோன் குடும்பத்தாரே கத்திரி தோற்றுகிறீங்க இஸ்ரேல் ஜனமே கத்திரி சோத்துகிறீங்க இந்த கல் சொல்லுது யாரும் தோற்றுறிக்க மாட்டிங்களா ஆ சோதுரீங்க நல்லா சோதுறீங்க கத்த நல்லவ நல்லா சோத்திரம் பண்ணுங்க இந்த கல் சொல்லுது சோத்திரம் பண்ணுங்க ஆகாது இந்த தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல் ஆகிட்டு இது கர்த்தரால் ஆகிட்டு அந்த கல் சொல்லுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க இஸ்ரேல் குடும்பத்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க சபையாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹலோ நல்லா சோதரீங்க பார்க்கலாம் நல்லா சுத்தமா சோத்துறீங்க கரங்களை தட்டி சோத்துறீங்களே மகிழ்ந்து லூயா கத்தருக்கு பயப்படுகிறவத்தரை கத்தர் நல்லவ கத்தரை நல்லப கத்திரை சோத்துறீங்க சும்மா அழக அப்படியே கேவ் இல்லை அப்படியே இருதயம் கிவ் தேங்ஸ்லோ ஏன் இஸ் குட் கத்தர் நல்ல வருங்க தூக்கி எரியப்பட்ட கல்லுக்கு கத்தர் நல்ல வருங்க பிகாஸ் ஹி இஸ் குட் அண்ட் இஸ் மர்சி என்ஜியர்ஸ் ஃபார் எவர் அவருடைய கிருபை 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 என்றும் உள்ளது பிரியமான நிறைவாக வாசிக்காமட்ட ரெண்டு மூணு வசனங்களை வாசித்து முடிப்போம் நிறைவாக இருபத்தி நான்குலேருந்து வாசிங்க இது கர்த்தர் உண்டு பண்ணின இதுதாங்க கர்த்தர் உண்டு பண்ணினேன் இதுதான் கத்தர் உண்டு பண்ணின நாள் இன்றைக்கு இவ்வளோ விடுதலையாக வந்து நம்ம ஆராதிக்கம் பாருங்கள் இதுதான் கத்தர் உண்டு பண்ணின நாள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை கத்த தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றார் பாருங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் ஏ இதிலே கழி கூர்ந்து மகிழ கடவோம் எல்லாரும் எளிமை நின்று இந்த நாளில் களி கூர்ந்து மகிழ்வோமா லூயா இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நம்ம எல்லாரும் கழிகூர்ந்து மகிழக்கடவோம் ஏ பிரியமலை இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தாவே ரட்சியும் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் கர்த்தாவே எங்களை விடுவியும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அல்ல பாவத்தில் இருந்த உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்கள் இட்கட்டான சூழ்நிலையிலிருந்து கத்திரை பார்த்து கேளுங்கள் ஆண்டவரே எங்களை விடுவியும் கேளுங்கள் இப்போது பண பிரச்சனையாக இருக்கலாம் வேலை சலத்தில் பிரச்சனையாக இருக்கலாம் தொழிலில் பிரச்சனையாக இருக்கலாம் நல்லா சத்தத்தை உயர்த்தி ஹல் இப்போ சொல்லுங்கள் அந்த கல் வந்து சொல்லியிருக்கு அந்த கல்லு சாட்சியா நிக்க இல்லையா நீங்களும் உங்களையும் சாட்சியாய் மாற்றுவ எல்லாரும் சொல்லுங்க கர்த்தாவே விடுவியும் சொல்லுங்க கேளுங்க ஜபம் முடிக்க போறேன் கேளுங்க கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணு வாசிங்க கர்த்துடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இப்ப கத்தருடைய நாமத்தினால வந்திருக்க யாரு தெரியுமா அந்த கல் ஹலோ லூயா ஹலோ லூயா ஆசீர்வதிக்கப்பட்ட கல் ஹலோ லூயா எல்லாராலும் ஆகாது என்று தள்ளப்பட்ட இது கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஹலோ லூயா கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் லூயா அந்த கல் எல்லாரும் ஆசீர்வதிக்கிறாங்க இந்த சாட்சியை கத்தரை ஆசீர்வதிப்பார்கள் இருபத்தேழு வாசிங்க கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார் கர்த்தவங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் மாத்திரமல்ல உங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பார் கதவங்களுக்கு லைட் கொடுப்பார் கத்திரங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் வாசியுங்க பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் இப்போ சொல்றாரு நீ பலி கொண்டு வந்திருக்கப்பா உள்ளவா வா வா வந்து முன்னால வா முன்னாலவா அந்த பலிபீடத்தின் கொம்புல எங்கேயோ நின்று ஓரத்தில் பலி செலுத்த வேண்டாம் வா முன்னால வா என்று இந்த ஆகாது இந்த தல்லின கல்லை கூப்பிடுறாங்க பிரியம்மாணவர்களை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது பிரியம்மானவர்களே அந்த நிறைவு வாக்கியத்தை நானே என்னை அறியாமல் எழுதுனேங்க அந்த நிறைவு வாக்கியத்தை நான் வாசித்து முடிக்கிறேன் நான் எழுதுனதுங்க எனக்கு கர்த்தருடைய வாசிக்கமே என்னை அறியாமல் நான் எழுதுனேன் எஸ் ஆமாம் த லார்ட் இஸ் குட் கர்த்த நல்லவ எஸ் த லார்ட் இஸ் குட் இஸ் லவ்விங் கைண்ட்னஸ் இஸ் ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் இஸ் ஆக்டிவ் அண்ட் அவைலபிள் டு த ஸ்டோன் தட் இஸ் ரிஜெக்டட் அண்ட் காஸ்டபி ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுக்கு அவருடைய காரூண்யம் அவருடைய மாறாத அன்பு அவருடைய கிருபை இறக்கம் எப்போதும் ஆக்டிவாக இருக்குது அது அலு அது மாறி போகவே போகாது அந்த கல்லின் மேலே அவருடைய கிருபை இறக்கம் எப்போதும் ஆக்டிவாக இருக்குது எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமா டு மேக் தட் ஸ்டோன் சீஃப் கார்னர் ஸ்டோன் அந்த கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவதற்காக அந்த அன்பு எப்போதும் ஆக்டிவ் இருக்குது பயப்படாதீங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டோன் மிக முக்கியமான கல்லாக அவருடைய காரண்யம் நம்ம மாற்றிவிடும் ஓ ரபா ரபா ஹீ ஷல் வி கால் பிளஸ் பிளஸ் ஆஃப் எல்லோரும் சொல்ல போகிறாங்க கத்துடைய நாமத்தில் வருகிற நீ உண்மையாகவே ஸ்தோத்திரிக்கப்பட்டவன் உண்மையாகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் யாரெல்லாம் உங்களை சபித்தார்களோ இந்த வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன் யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அவர்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் உங்களை தூஷணமாய் பேசினவன் நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க அவன் ஒன்றை பார்த்து சொல்லுவான் காட் பிளெஸ் யூ பிரதர் ஆன்றவன் ஆசீர்வதிப்படுறேன் நீ நல்லா இருக்கணும் நீ நாசமாக போகணுன்னு சொன்ன வாய் உன்னை பார்த்து நீ நல்லா இருக்கணும் நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம் நீ நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க கத்திருந்த கிரியை செய்வார் ஆமேன் ஆமேன் என்று சொல்லி நான் இதை ஆயத்தப்படுத்தும்போது எழுதி முடித்தேன் கத்திருந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் இப்போதும் இப்படி உங்களுக்கு செய்யும்படியாக நான் ஜெபம் பண்ண போகிறோம் தொடர்ந்து நமக்கு திருவிருந்து இருக்கிறது பாஸ்ட்ரமாக இந்த சங்கீதம் உங்களுடைய வாழ்க்கையாக மாறும்படியாக ஜபிப்பார்கள் கத்திர ஆசீர்வதிப்பார் അൻവൻ തകപ്പേ നമ്മളെ സൂത്തരക്കോം ഇളിലെയും നല്ല വാർത്തകളെ കൊണ്ട് കത്തറ ഒരു കൂടെ ഇടപെട്ട പിടി കൃവിക്കാ സൂത്രം മാണ്ടെപ്ര ஆகாத என்று தள்ளின கல்லின் மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி ஒவ்வொரு அனுபவத்தையும் கத்திராய்க்கத்தாவே தாவதியின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி கொடுத்த கிருவிக்காக நாங்கள் சுத்தரிக்கிறோம் உண்மையாக இடப்பட்டுதான பாதியின் வழியாக சென்று கொண்டிருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை கத்தர் தாமே இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக விடுவிக்க வேண்டிய காரியங்களில் கத்தாவே உதவி செய்ய வேண்டிய காரியங்களில் உதவி செய்வீராக கத்தாவே உங்களுடைய நாமத்தை நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் மகிழ்வுபடுத்தும்படியாக கிரியகளை வை நோக்கி ஜபிக்கிறோம் ஐயா எல்லா சத்துக்களுடைய கிரியகள் ஆண்டவர எங்களுக்கு ரதமாக இருக்க சூழ்நிலைகள் கத்தாவின் இருக்குங்க போதும் ஆண்டவர கத்தாவே நீர் கூட இருந்த ஆண்டவர கத்தாவே ஆகாதுன்னு தள்ளப்பட்டின கல் எப்படியாக கத்தாவே ஆண்டவரே அது மூளைக்கு தலைக்கல்லாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா கத்தாவே ஆண்டவரே சூழ்நிலைகளையும் மாற்றி கர்த்தத்தாமே நம்முடைய நாமத்தை மகிழ்வுபடுத்தும்படியாக ஜபிக்கிறோம் எங்களுக்கு குறித்து இருக்கிறதான நோக்கம் ஆண்டவரே உங்களுடைய அன்னாரி தீர்மானம் நீர் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தினால் ஆஸ்வதிக்க விரும்புகிறீர் எப்படியா எங்களை உயர்த்த விரும்புகிறீர் எப்படியா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறீர் அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாய் கத்தோடைய கரத்தில் ஒரு முறையாய் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் உங்களுடைய காரணியம் எங்களை பெரிய உள்ளாக்கும் ஆண்டவரே உங்களுடைய காரணியம் எங்களுக்காக கிரிய செய்யும் ஐயா உம்முடைய அன்பு எங்களை உயர்த்தும் ஆண்டவரே உம்முடைய அன்பு எங்களை தாங்கும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் மத்தியிலையும் கத்தாவே உயர்ந்தவராகவே இருக்கிறீர் நீர் நல்லவர் நீ நல்லவர் நீர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம் தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆலயத்தில் உண்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரை உமக்கு எல்லாம் மகிழ்ச்சியை நாங்கள் செலுத்துகிறோம் கத்த தொடர்ந்து நடத்து வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன்